Hi friends, welcome to Taste on Taste Buds. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பிரிங் ரோல் ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸ்பிரிங் ரோல் செய்வதற்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். கொஞ்சம் முட்டைக்கோஸ் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டும் அதே மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பீன்ஸ் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மிளகுத்தூள், சால்ட்டு, ஒரு கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், சோயா சாஸ், சில்லி சாஸ், ஒரு இஞ்சி வந்து கொஞ்சம் வந்து பொடிசா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. மூணு பழு பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா சூடாயிருச்சு. இப்போ பொடியாக நறுக்கிய இஞ்சியை வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம். மூணு பழு பூண்டு வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கி வச்சு இது கூட கேரட் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் பொடிசா கட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. காய் வந்து ரொம்ப வேகணும் அவசியம் கிடையாது. ஒரு நிமிஷம் நம்ம வந்து வதக்கினா போதும். இது கூட வந்து துருவிய முட்டைக்கோஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முட்டைக்கோஸ் வந்து குயிக்காக வந்து வெந்துடும், அதனால் நம்ம ஒரு நிமிஷம் வளர்ந்து வதக்கினா போதும். வந்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேணாம், கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கூட சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு டீஸ்பூன் வந்து சில்லி சாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சில்லி சாஸ் இல்லைன்னா மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காய்க்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாத்திரத்தில் ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். மாவு நல்லா வந்து பிசைஞ்சாயாச்சு. கையில் ஒட்டல பாருங்கள், நல்லா வந்து கையில் ஒட்டக்கூடாது. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். மாவு காயமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஷீட் வந்து ரெடி பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு நாலு பீஸு வந்திருக்கு. இந்த மாதிரி ரவுண்டாக வந்து உருட்டிக்கோங்க. உருட்டி வச்சாச்சு. கீழே கொஞ்சம் டஸ்ட் பண்ணிக்கலாம்.
லைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அப்படி மாவு வந்து நல்லா திரட்டியாச்சு, சின்ன சின்னதாக திரட்டிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே வந்து டஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு ஷீட்டையும் போட்டுட்டு நல்லா விரிச்சிக்கலாம். நல்லா மெல்லிசாக வந்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ ஷீட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இது மாதிரி நல்லா மெல்லிசாக வந்து திரட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து தவா வந்து சூடாயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து ஷீட்டை போட்டுடலாம். பார்த்திங்கன்னா சுற்றி நல்லா வந்து பபுள்ஸ் வந்துடுச்சு. ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி டிரான்ஸ்பரண்டாக இருக்குது இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ரோலுக்கு ஷீட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டஃபிங் வந்து அதை வச்சிடலாம். இது ஓரமாக போய் வைங்க. லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரோல் பண்ணுங்கள். இந்த சைடு கார்னரும் இந்த சைடோட கார்னரும் மடக்கிட்டு இதெல்லாம் ரோல் பண்ணிக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. வெளியே வராமல் இருக்கிறதுக்கு, ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான், ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. உங்கள்கிட்ட பொறிச்சிட்டு காட்டுறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, இதெல்லாம் தீஞ்சிரும். ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீடியமான ஃப்ளேமில் வச்சு வந்து பொறிச்சு எடுத்துக்கோங்க. நம்மளோட சூடான சுவையான ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.